श्री गुरुभ्यो नमः। पत्ताम वकुप्पु विन्नै तांडिय तन्नंबिक्कै पत्ति पात्तुकिट्टिरुंदो। अंद विन्नै तांडिय तन्नंबिक्कैयिल नाम नेत्तु स्टीफन हॉकिंगुनुडैय साधनैगल, अवर करुंदुलै पत्ति कूरिय करुत्तुकल, मत्र विज्ञानिगलिनुडैय करुत्तुकलुक्कु मुरण्पट्टदान करुत्ताग एप्पडि अमैंदन, अवर पेट्र विरुदुगल पत्ति पार्त्तोम। पेरासिरियर स्टीफन हॉकिंग इवर एलुदिय ए ब्रीफ हिस्ट्री ऑफ टाइम என்ற புத்தகம் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று உலக சாதனை படைத்தது. இவர் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய போது இவருடைய உரையை கேட்பதற்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் தொலைக்காட்சியின் முன்பு காத்திருப்பர். அண்மை காலங்களில் ஆல்பிரட் ஐன்ஸ்டீனுக்கு நிகராக ஓர் விஞ்ஞானி யார் என்று சொன்னால் அவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் தன்னுடைய 21வது வயதில் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத ஓர் நரம்பு நோயினால் பாதிக்கப்பட்டு பேசக்கூடிய நடக்கக்கூடிய ஆற்றலை இழந்து ஒரு நாற்காலியிலேயே முடங்கி இருந்தவர். இருந்தாலும் தன்னுடைய பேராசிரியர் பணியை செவ்வனே நிறைவேற்றி சந்திர மண்டலத்தில் புவியீர்ப்பு சக்தியே இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு விமானத்தில் தன்னை ஏற்றிக்கொண்டு அந்த விமானத்தில் சந்திர மண்டலத்தில் புவியீர்ப்புக்கு சமமான ஒரு நிலையை செயற்கையாக உருவாக்கி தன்னை மேலும் கீழும் தூக்கி போட செய்து பூஜ்யம் புவியீர்ப்பு விசையில் அங்கு சாதனை நிகழ்த்து காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய 76வது வயதில் இயற்கை எய்தியது. இவருடைய உடல்நிலையும் பேசாத நிலையும் எப்போதும் அவரை எந்த ஒரு சாதனைகளிலும் கட்டுப்படுத்தியதே இல்லை. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியன ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகளில் முக்கியமானவை. இப்பேரண்ட பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அழகாக கூறுகின்றார். பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியன ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள். பேரண்டம் எவ்வாறு தோன்றியது, இந்த உலகமானது எவ்வாறு தோன்றியது தான் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். பேரண்ட பெருவெடிப்பு இது சூரியனில் இருந்து வந்த ஒரு ஒளி துகளானது பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக விண்ணில் சுழன்று குளிர்விக்கப்பட்டு அதன் பிறகு மனிதன் வாழக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றம் பெற்றது அப்படின்றது தான் பேரண்ட பெருவெடிப்பு கொள்கை. அது அல்லாமல் ஹாக்கிங் கருந்துளைகள் பற்றிய ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டார். அது நாம் நேற்றே பார்த்தோம். இதில் பேரண்ட பெருவெடிப்பினால் உருவானதே இந்த உலகம் என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். கடவுளால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த உலகத்தை படைத்தது கடவுளே என்று கூறக்கூடிய செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். இந்த உலகம் கடவுளால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறினார். அடுத்து தெரிந்து தெளிவோம் கருந்துளை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து. நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றில் நம் ஞாயிறும் ஒன்று. இந்த பால் வீதியில் இந்த கோள்கள் சுழலக்கூடிய பகுதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. விண்மீன்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன, நம்மால் அதை காண முடிகின்றது.
அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று, அவற்றுள் சூரியனும் ஒன்று. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசையானது கூடுகின்றது. ஒரு விண்மீனினுடைய ஆயுள் காலம் முடிகின்ற போது உள்நோக்கிய ஈர்ப்பு விசையானது அதிகரிக்கின்றது. அதனால் விண்மீன் சுருங்கத் தொடங்குகின்றது. உள்நோக்கிய ஈர்ப்பு விசை அதிகரிப்பதன் காரணமாக அந்த விண்மீனானது சுருங்கத் தொடங்குகின்றது. விண்மீன் சுருங்கச் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து சென்று அளவற்றதாகிறது. விண்மீன் சுருங்கச் சுருங்க அதனுடைய ஈர்ப்பாற்றலானது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டதாக அமைந்து விடுகிறது. சில நேரங்களில் உண்மை கட்டுக்கதைகளை விட நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவனவாக அமைந்து விடுகின்றன. அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியதும். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன. புனைவு கதைகளை விட மிஞ்சக்கூடிய ஓர் ஆற்றல் எதற்கு இருக்கின்றதுன்னா கருந்துளை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள். நேற்றே பார்த்தோம், கருந்துளைக்குள் செல்லக்கூடிய எந்த பொருளும் மீண்டு வெளியில் வராது. அது ஒளி கூட. ஒளியினுடைய வேகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கும். கருந்துளை என்பது அழிவின் ஆற்றல் அல்ல, படைப்பின் ஆற்றல். கருந்துளைக்குள் செல்லக்கூடிய பொருள் அழிந்துவிடும் என்ற கருத்துக்கு மாற்று கருத்தை ஸ்டீவன் ஹாக்கிங் கூறுகின்றார். அப்போ இது புனைவை விடவும் மிஞ்சியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீவன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் தாம் கருத்துக்களை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அமெரிக்க அறிவியலாளர் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஜான் வீலர் என்று சொல்லக்கூடிய அறிவியலாளர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது. அந்த சுருங்கி இருக்கக்கூடிய விண்மீன் தான் அந்த சுருங்கிய ஈர்ப்பெல்லை. விண்மீனினுடைய ஈர்ப்பெல்லை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். விண்மீன் சுருங்க 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 அதனுடைய ஈர்ப்பாற்றலானது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று. அப்படி சுருங்கிய விண்மீனினுடைய ஈர்ப்பாற்றலுக்குள் செல்லக்கூடிய, ஈர்ப்பெல்லைக்குள் செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளும், அது ஒளியாக இருந்தால் கூட மீண்டும் வெளியே வர முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாதலா, இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார். இப்படி உள்ளே எடுத்து கொண்ட ஒரு பொருளால் மீண்டும் வெளியே வர முடியாததன் காரணமாக இதை கருந்துளை என்று எடுத்துக்கொள்ளலாம் என்கின்றார் ஜான் வீலர் என்ற அறிவியலாளர். அடுத்து ஹாக்கிங் கலிலியோ. ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஓர் தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலிலும் ஓர் ஒற்றுமை இருக்கிறது. இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள். பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள். ஹாக்கிங்குடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும். ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து, கலிலியோ இறந்த நாளில் பிறந்தவர் ஹாக்கிங். ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இருந்து, ஐன்ஸ்டைன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானியினுடைய பிறந்த நாளில் இறந்தவர். கலிலியோவினுடைய இறந்த நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனினுடைய பிறந்த நாளில் இறந்தவர். இது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம், தற்செயலாக நடந்த ஒரு செயலாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயல் நிகழ்வில் கூட
ஓர் ஒற்றுமை இருக்கின்றது. என்ன ஒற்றுமை அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று அறிவியலாளர்களும் அவரவர்கள் வாழ்ந்த காலத்தில் பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள். இந்த உலகம் பற்றி மக்களுக்கு இருந்த புரிதலை இன்னும் மிகுதியாக வளர்த்தவர்கள் இந்த மூன்று அறிவியலாளர்களுமே. பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் என்று கூட சொல்லலாம். மனித இனம் நம்பிய ஒரு சில செய்திகளை அப்படியே புரட்டி போட்டு மாற்று சிந்தனையை மக்களுக்கு வழங்கியவர்கள் இந்த மூன்று அறிவியலாளர்களும் என்று கூறலாம். ஹாக்கிங்குடைய துணிச்சல், அவருடைய உறுதி, அவருடைய அறிவாற்றல், அவருக்குள் இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றென்றும் நினைவு கூறப்படக்கூடியவை. அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராக இருந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் என்று சொல்லக்கூடிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலானது 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1988 வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. இந்த நூலானது 1988 வெளிவந்தது. இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகிய கருத்துக்களில் ஆகிய அவற்றை பற்றிய செய்திகளை, என்னுடைய கருத்துக்களை இந்த பொதுமக்களிடையே அதன் உண்மையை எடுத்து பரப்பியதன் காரணமாக 1 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்று மிகப்பெரிய சாதனையை படைத்தது இந்த நூல்.